வணக்கம் கல்யாண ஸ்ரீநிதி. இன்றைக்கி இந்த குணம் இல்லை, நாளிதழ் கொஞ்சம் அட்டை கொஞ்சம் பெயிண்டில் அடிச்சிருக்கேன். இது சின்னதாக வந்து ஒரு கைவினை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாளிதழ் வந்து எப்போவுமே நம்ம வந்து பேப்பர் குச்சி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்க போகிறேன். நிறைய காலத்தில் அது எப்படி வெட்டுறது உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், அதனால் திருப்பி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி காமிக்கல. ஆனால் உங்களுக்கு பார்க்கறதே பிடிக்கும். ஒரு சின்னதாக ஒரு வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து கயிச்சு உருட்டிகிட்டே வாங்க. ஒரு நுனிலேருந்து இன்னொரு நுனி சுற்றிட்டே வந்து இன்னொரு கடைசியில் வந்து கம்மை போட்டு ஒட்டிட்டுருங்க. நான் எப்பவுமே ஃபெவிகம் தான் பயன்படுத்துவேன், போட்டு ஒட்டிடுறேன். இதே மாதிரி கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு குச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களால் எவ்வளோ அமுக்க முடியுதோ அமுக்கிக்கோங்க. ரொம்பலாம் நல்லா ஆங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபெவிகம் பாட்டிலை வச்சு நான் சுற்றி எடுத்துக்கிறேன். நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்க, உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் பாட்டில் கூட அழகாக வச்சுக்கலாம். எந்த பாட்டில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வச்சுக்கலாம். அது வட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக நான் செஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், அதனால இப்போ என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து அந்த பேப்பர் குச்சி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து நிறம் வந்து அடிக்க போகிறோம். இதுவும் இருக்கும் நம்ம பேப்பர் குச்சி சுற்றுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 வேணும் தேவைப்படும். அது எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆரஞ்சு வந்து அடிக்க போகிறேன். நான் வந்து ஆரஞ்சும் நீளமும் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஒட்டமும் உருண்டு உருண்டே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குமே வந்து நம்ம ஆரஞ்சு தான் அடிக்கிறோம் முழுக்க. இந்த பேப்பர் குச்சி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து ஆரஞ்சு தான் அடிக்கிறோம். இப்போ முழுசாக அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அட்டையில் ஏற்கனவே ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டை நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லை, அதுவும் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். எந்த அளவில் வேணாலும் இந்த மாதிரி நீ வெட்டிக்கலாம். நான் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறவங்க நல்லா புரியும். உள்ளேயுமே வெட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து நீல நிறம் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து நீலமும் ஆரஞ்சும் நான் வந்து ரெண்டுமே எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நிறமாக தான் எடுத்துக்கலாம். இது ரெண்டு நிறமே பார்க்கறதுக்கு பக்கத்து வச்சு பார்க்கணும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த நிறம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இது முழுசாக அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற மூணுமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த வட்டமும் இன்னொரு இந்த பெரிய வட்டம் அது மட்டும் தேவைப்படும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன வட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபெவிகால் போட்டு நான் போட்டுக்கிறோம். அதில் போட்டுட்டு வெளிப்பக்கத்தில் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த வட்டத்தை சுற்றி இந்த வட்டங்கள் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் நான் ஃபெவிகால் போட்டு ஓட்டுறேன். பக்கத்தில் ஓட்டுறது வந்து அந்த பக்கத்தோடையும் சேர்த்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஓட்டணும் சரிங்களா, தனியாக வரக்கூடாது. அதுவும் சேர்த்து ஃபெவிகால் போட்டு ஓட்டணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம முழுசாக ஓட்டுறேன். எல்லா சுற்றியுமே நீங்கள் ஓட்டணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் காயட்டும். இப்போ இந்த இது நல்லா வந்து காஞ்சிருச்சு. நான் ஒரு மணி நேரம் கேட்டு விட்டுட்டு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா தூக்கத்துக்கு எதுவுமே பிஞ்சு வரலை. இதுவுமே நல்லா காஞ்சால் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஃபெவிகால் போட்டு ஓட்ட பொறுமையெல்லாம் நீங்கள் தாராளமாக க்ளூ கன் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேப்பர் குச்சியை வந்து சின்ன சின்னதாக நான் வெட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த வட்டம் வரைக்கும் அதை சுற்றி நம்ம கட்ட கட்டமாக ஒட்டுவோம் அதான் பண்ண போகிறேன். நான் மறந்துட்டேன் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு. பாதி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. அதனால திருப்பி வந்து உங்களுக்கு எப்படின்னு ஒட்டுறது காமிக்கிறேன். எல்லா நிறைய காலையில் இது மாதிரி கட்ட கட்டமாக ஒட்டினேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வேற பாருங்க. இதுமாதிரி கட்ட கட்டமாக சூறு பச்சை போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அடுத்து ஒரு பொறுமை இல்லை. அதனால நான் அப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நூலையும் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நூல் மாட்டுறேன். சூடுபதை தடவிட்டு அப்படியே நூல் ஒட்டிக்கிறேன். நூல் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நல்லா இன்னும் வலிமையாக இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு அட்டையுமே எடுத்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் முன்னாடி திருப்பிக்கோங்க. முன்னாடி திருப்பினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் அலங்கரிப்பணும் அப்படியே ஒட்டினா நல்லா இருக்காது. இந்த நீளமாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒயிட் போல் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி நான் சுற்றியுமே பெருசு பெருசாக ஒயிட் போல்ன்ட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் சுற்றிலையும் ஒட்டுறேன். அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்குது. உங்ககிட்ட என்ன தான் அழகுபடுத்துறதுக்கோ அதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா குச்சி குச்சி ஒட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல என்கிட்ட ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அதை வந்து ஒட்டுறேன். சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும், அதை ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியல, இப்போ தெரியல குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து அழகும் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம செவத்தில் மாட்டிடலாம். இப்படி தான் இருக்கும் செவத்தில் மாட்டதுக்கப்புறம் இல்லை, கதவில் மாட்டிக்க செவது கிடையாது. ரொம்ப பிடிச்சிருந்துது. கலர் காம்பினேஷன் இருந்தால் இதுவாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸ் இருந்தால் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதே ஒட்ட முடிஞ்சால் ஒட்டுங்க. லடிச்சரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் இந்த காலிங் கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா விருப்பம் கொடுங்க. உங்களுக்கு கருத்தும் கருத்தடிக்க மறந்துடாதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் காலையில் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதிகவனை வீட்டிலேயே இங்கே சேர்க்கறதுங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம்.